ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வயிற்றுப்போக்கு போக்கு அதாவது லூஸ் மோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது லூஸ் மோஷனை குணப்படுத்துகிற முறையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்ரப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் வயிற்றுப்போக்கு எதனால் ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட செரிமான பாதையில் ஏற்படக்கூடிய கோளாறுகளோட அறிகுறி தான் நமக்கு வயிற்றுப்போக்காக வெளிக்காட்டுது அதாவது நம்ம இறப்பையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று அது வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளாலையும் நமக்கு லூஸ் மோஷன் ஏற்படலாம் அசுத்தமான தண்ணீர் அசுத்தமான உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால அதில் இருக்க கிருமிகள் மூலமாக நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுது அது மட்டும் இல்லை நம்ம உணவுகளை சுத்தமான முறையில் கையாளாமல் இருக்கிறனாலையும் இந்த மாதிரி கிருமிகள் தொற்று நம்மளோட இறப்பையை பாதித்து வயிற்றுப்போக்கை உண்டாக்குது ஒரு நாளைக்கு மூணு அல்லது அதற்கு மேலே நீர் போன்ற மலம் வெளியேறத நம்ம வயிற்றுப்போக்குன்னு சொல்கிறோம் இன்னும் போக்கால் ஏற்படக்கூடிய பல அறிகுறிகளை தெரிஞ்சுக்கலாம் வயிற்று வலியை ஏற்படுத்தும் குமட்டல் உண்டாகும் வயிற்று பிடிப்புகள் ஏற்படும் வயிறு உப்பிசமாக இருக்கும் அதிகமான தாகத்தை ஏற்படுத்தும் சில நேரம் காய்ச்சல் கூட உண்டாக்கும் உடல் எடையில் குறைவு காணப்படும் இன்னும் இது மாதிரி சகல விதமான வயிற்றுப்போக்குகளுக்கு நம்ம தீர்வு முறையை தெரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சியான லூஸ் மோஷன் ஏற்படும் போது அதாவது அடிக்கடி இது மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அதோட தேவையான அளவு சுத்தமான தேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு தேன் எடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வாங்க இந்த மருந்து முறையை மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு வாங்க முதல் முறை சாப்பிட்றப்பயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் தேவைப்பட்டால் ஒன்றுலேருந்து ரெண்டு தடவை இதே மாதிரி மூணு மணி நேரத்திற்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வர சகல விதமான வயிற்றுப்போக்கும் குணமாகும் இப்போ அடுத்ததாக வெந்தயத்தை பயன்படுத்தி ஒரு முறையை தெரிஞ்சிக்கலாம் நயமான வெந்தயமாக எடுத்து அதை நல்லா பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெந்தயத்தூளை இருந்து ஒரு கரண்டி அளவு வயதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவு வெந்தயத்தூளை ஒரு டம்ளர் வெண்ணெய் நீக்கின மோரோடு கலந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் அன்னைக்கு மூணு வேலையும் இதே மாதிரி அளவு முறைகளில் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திகிட்டு வர படிப்படியாக வயிற்றுப்போக்கு நின்றுவிடும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தின ஒரு வேலையிலே நல்ல மாற்றங்கள் தெரியும் மூணு வேலையும் இதை நீங்கள் பயன்படுத்தி வர குணமாகி வரும் தேவைப்பட்டால் ஓரிரு நாட்கள் இதே மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கிட்டு வாங்க வெந்தயத்தூள் நாட்டு மருந்து கடையில் பவுடராகவே கிடைத்தால் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த வெந்தயத்தூளோட தேவையான அளவு தேன் சேர்த்து நம்ம மேலே சொன்ன அளவு முறை அதாவது ஒரு கரண்டி வெந்தயத்துக்கு தேவையான அளவு தேன் சேர்த்து நீங்கள் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் படிப்படியாக வயிற்றுப்போக்கு குணமாகிடும் அடுத்ததாக பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு இந்த சோம்பு பவுட்ரு நாட்டு மருந்து கடைகளில் தூளாக கிடச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா வீட்டிலேயே கூட இந்த சோம்பை வெயிலை உலர்த்திட்டு கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து பவுடராக கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்திட்டு வரலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் சூடுபடுத்தி அதில் இந்த சோம்பை கருக விடாமல் நல்லா சூடு ஏற அளவு லேசாக வறுத்துட்டு நீங்கள் அதை மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சோம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் மோரோடு கலந்து சாப்பிட்டு வர ஒரு நாளைக்கு மூணு வேளை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குணமாகிடும் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சோம்பெடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் மோர் குடித்து வரலாம் இதை மூணு வேலையும் நீங்கள் செஞ்சு வர படிப்படியாக வயிற்றுப்போக்கு குணமாகிரும் தேவைப்பட்டால் ஒரு நாட்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்தி வரலாம் இந்த மருந்தை பயன்படுத்தினா ஒரு வேளையிலே உங்களுக்கு நல்ல குணம் தெரியும் வயதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சோம்போட அளவு முறையில் கூட்டி குறைச்சி சாப்பிட்டு வரலாம் இப்போ வயிற்றுப்போக்கை குணப்படுத்தக்கூடிய சூர்ண முறையை பார்க்க போகிறோம் இந்த சூரணம் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஓரிதல் தாமரை சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த சூர்ணத்தை ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு வயதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து மோர் கலந்து சாப்பிட்டு வர சகல பேதியும் குணமாகி வரும் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு எல்லாமே குணமாகிடும் இப்போ தயிரை பயன்படுத்தி வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும் முறையை தெரிஞ்சுக்கலாம் இருநூறு எம்எல் ஆவின் தயிர் இல்லைன்னா வீட்டில் உற ஊற்றி வச்சுருப்போம்ல அந்த தயிர் கூட இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க இந்த தயிரோட ரெண்டுலேருந்து மூணு கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வாங்க அதிகப்படியான கழிச்சல் ஏற்பட்டது பேதின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கும் படிப்படியாக குணமாகி வரும் ஒரு வேளையிலையே பேதி குணமாகி வரும் இதை மூணு மணி நேரத்துக்கு ஒரு வேளையாக செஞ்சு சாப்பிட்ட பயன்படுத்திக்கோங்க தேவைப்பட்டால் ஓரிரு நாட்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக மிளகுத்தூள் மிளகுத்தூள் இப்போ சாதாரணமாக எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கிது இந்த மிளகுத்தூளை வாங்கி மூணு ஸ்பூன் அளவு அதாவது ஒரு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவு வயதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவு அதாவது பதினஞ்சு கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க இதோடு தேவையான அளவு நெய் நெய் இல்லைன்னா தேவையான அளவு தேன் சேர்த்து நல்லா கலந்து ஒரு நாளைக்கு இருவேளை சாப்பிட்டு வர வயிற்றுப்போக்கு படிப்படியாக குணமாகிடும் விலாம்பிசின் பவுடர் அதாவது விலாம்பழத்தோட பிசின் பவுடர் இந்த பவுடர் நாட்டு மருந்து ப்ளசருக்கு கடைகளில் கிடைக்கும் இந்த பவுடரை அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவு வயதுக்கு தகுந்த அளவு முறையை நீங்கள் எடுத்து ஒரு டம்ளர் தயிரோட சேர்த்து சாப்பிட்டு வர சகல கழிச்சலும் நின்றுவிடும் இந்த விளாம்பலம் பிசின் பவுடர் கலந்த தயிர் முறையை ஒரு வேலையிலேருந்து ரெண்டு வேலை நீங்கள் சாப்பிட்டு வர படிப்படியாக வயிற்றுப்போக்கு குணமாகிடும் சகல கழிச்சல் எந்த விதமான பேதி வயிற்றுப்போக்கு இருந்தாலும் படிப்படியாக குணமாகிடும் இன்னும் அஜீர்ண கோளாறுகள் வயிற்று கோளாறுகள் உணவு ஜீர்ணமாகிறதுக்கு டிப்ஸை நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்து செஞ்சு நீங்கள் அந்த முறையை பயன்படுத்திக்கலாம் இன்னும் பல மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனல் இடுமன் தமிழ் மருத்துவத்தை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்